வெல்கம் டு என் பள்ளப்பட்டி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிளில் ஒரு சூப்பரான ஸ்பைசியான ஒரு டோஸ்ட்ரு தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஒரு எம்மியான, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க இது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ரெசிபியை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாங்க. நான் ஒரு ஆப்பிளை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது வந்து ரொம்ப வந்து தின்னாக இல்லாமல், ரொம்ப திக்காகவும் இல்லாமல், ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே நான் ஒரு பிளேட்டில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கம்மியான, கால் டேபிள் ஸ்பூன் அளவாக உப்பு எடுத்து வச்சுருக்கீங்க. கால் டீஸ்பூன் அளவாக உப்பு எடுத்து வச்சுருக்கீங்க. கால் டீஸ்பூன் அளவாக மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவாக சுகர் எடுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவாக கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவாக சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கீங்க. அடுத்ததாக நமக்கு ஆப்பிளை டோஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டர் தேவைப்படுங்க. உங்களுக்கு பட்டர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆர்டினரியாக வந்து ஆயிலே வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. அதாவது சுகர், சால்ட்டு, சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, சாட் மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பவுடரில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்பிளாக வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வந்து அந்த மசாலா வந்து ஒட்டுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஆப்பிள் பீஸஸையும் வந்து நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ரெடியாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு தவா அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடாக வேக விட்டுக்கலாங்க. ஒரு சைடாக டோஸ்ட் பண்ணதும் அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் மறுபடியும் வந்து எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டுடலாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளார எல்லா ஆப்பிளும் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு சைடுமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளார நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ரெண்டு சைடும் நல்லா பரட்டி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிட்டேங்க. நல்ல ஒரு ப்ரௌனிஷாக வந்து அந்த ஆப்பிள் வந்து மாறிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக வந்து கலர் வந்து நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்பைஸியான ஆப்பிள் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நான் கெச்சப்போடு சேர்த்து சாப்பிட போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பைஸியான ஆப்பிள் டோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் செஞ்ச இந்த ஆப்பிள் டோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் பள்ளப்பட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புதுமையான ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.